ശ്രീമന്നാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്വഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇതുപര്യന്തം മൂന്ന് ശ്ലോകങ്ങളിലാണ് ഭാസ്കര വേദാന്തി, അദ്വൈത വേദാന്തി, അതാ ശാങ്കര മതം, ഭാസ്കര മതം. മൂന്നാം ശ്ലോകത്തിലെ ഭാസ്കര മതം, നാലാവത് ശ്ലോകത്തിലെ ശാങ്കര മതം, അഞ്ചാമത് ശ്ലോകത്തിലെ യാദവ പ്രകാശ മതം, ഇത് മൂണുമേ അദ്വൈത പക്ഷമേ. ഇന്ന മൂന്ന് മതത്തെയുമേ കണ്ടനം പണിയിരിക്ക. അതിനാല് അദ്വൈത കണ്ടനംന്றது ഇപ്പൊ മുടിഞ്ഞു പോച്ചു. ഇനിമേ ദ്വൈത കണ്ടനം ആരംഭിക്കണം. രണ്ടാമത് ശ്ലോകത്തിലെ പൊതുവാ ഒരു കണ്ടനം വന്നത്. ആണാ ഇപ്പൊ ഇന്ന ആറാമത് ശ്ലോകം ഇന്ന അധികരണത്തിലെ ഇതിനെ വന്ന് ஜெய்திகள் தான் அவன் வந்து கவுனமா அம்சாம்சி பாவத்தை சொல்றான். கவுனமாக உபச்சாரமாக தான் அம்சாம்சி பாவத்தை சொல்றான். அந்த மாதிரி மதத்தை கண்டனம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் இப்ப இறங்குற. ஏன்னா இது வரையந்தோம் அத்வைத மதம் மூணு விதமா இருந்தது, அதை கண்டனம் பண்ணியாச்சு. ஆனால் இப்பவோ ஜெய்திகள் அது துவைத மதம், ஏன்னா சன்னிகிருஷ்ண மதம்னே சொல்றாரு சுவாமி. அவ சொல்ற அம்சாம்சி பாவம் ஔபச்சாரிகமா இருக்கும். அந்த உபச்சாரமா இருக்கக்கூடிய சொல்றது உபச்சாரம் என்ன அர்த்தம், நீர் தான் கோயிலே, நீர் தான் பாரதமே, நீர் தான் தர்மஸ்வரூபி அப்படின்னாக்கா அவர் தானா, எத்தனையோ பேர் இருக்கா, இதெல்லாம் கௌரவத்துக்கோசரம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சொல்றது. இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கோ இதை வந்து ஔபச்சாரிகமா சொல்றது, உபச்சார வார்த்தைகள் அந்த மாதிரிதான் அம்சம் சொல்றது. அந்த அந்த பட்சம் தவறு அப்படின்னு கண்டனம் பண்ண போறே இருப்போம். ஏன் இதை மாதிரி கண்டனம் பண்ண அவளோட ஒத்துண்டா என்ன அப்படின்னா, ஸ்ருதியானது சரீராத்ம பாவத்தை அந்தரியான ஸ்ருதிகளினால அற்புதமா சொல்லிட்டு போயிருக்கு. அதுக்கு விருத்தமாக எதையுமே ஏற்றுக்கூடாது. நீங்க உபச்சாரமா சொல்லிட்டாக்க என்ன அர்த்தம்னாக்கா, ராஜா தான் ராஷ்டிரமே, ராஜ்யமே ராஜா தான் அப்படின்றோம். அது மாதிரி அன்னைக்கு சொன்ன பாருங்க, ராமசுக்ரீவால் ரெண்டு பேருக்கும் ஐக்கியம் வந்துருச்சு, அதெல்லாம் உபச்சார வார்த்தைகள். அவன் மனசு ஒத்து வந்தது அவ்வளவுதான். அத மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் உபச்சாரமா இருக்கும். அது இல்லை இங்க எப்படின்னாக்கா, பெருமாள் விசேஷமா இருக்கான், நாமளெல்லாம் விசேஷமாத்தான் இருப்போம். எம்பெருமான் பிரகாரி, நாமெல்லாம் பிரகாரம். எம்பெருமான் சரீரி, நாமெல்லாம் சரீரம். அதே மாதிரி எம்பெருமான் அம்சி, நாமெல்லாம் அம்சம். இந்த சித்தாந்தம் தான் பரம சித்தாந்தம். இதுக்கு விரோதமாக எதுவுமே சொல்லக்கூடாது. இது ஸ்ருதி சித்தமானது. ஸ்ருதி சித்தமான விஷயத்துல விரோதமாக எதுவும் பேசக்கூடாது. அந்த மாதிரி நீங்க உபச்சாரமா சொன்னாக்கா இது ஆசன்ன மதம்தான், எங்களுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. ஆனால் இதுல தோஷம் இருக்கு. உபச்சாரமா சொல்றதுன்றத நாங்க ஒத்துக்கல. உபச்சாரமா இல்லாம நேர்மையானும் அட்டகாசமா ஸ்பஷ்டமா சொல்லணும், உண்மையா சொல்லணும். அது உண்மைன்றது என்னது, தர்மிகிராக பிரமாணம். நமக்கு வேதம் தான் தர்மிகிராக பிரமாணம். அந்த வேதம் எதை சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுக்கு விருத்தமா நம்ம ஏத்துக்கவே கூடாது. அதனால இப்ப இவன் என்ன சொல்றா, அதுக்கு உதாரணம்னா அவ காமிக்கிறா. இந்த ஜீவன் என்ன, பரமாத்மா என்ன, இவெல்லாம் நித்தியம் பின்னமா இருக்கா, நித்தியம் பின்னம், அதாவது பிரிஞ்சே இருக்கா, அவளை சேர்க்கவே முடியாது. சுரூபத்தினால பின்னம், அவன் நியந்தா நான் அவன் யாமியம். இந்த சரீரம் சரீரன்றதான் கவனம், கவனமா இருக்கு, உபச்சாரமா இருக்கான். அதனால ரெண்டு பேரும் எப்பொழுதுமே நித்தியமாக பின்னமா இருக்கா, வேறுபட்டு இருக்கா. அதனால அவளுக்குள்ள அம்சாம்சி பாவமே வராது. அது எப்படி இருக்கு தெரியுமா, மேருமலை மேருமலைன்னு இருக்கு, அது சொர்ணமலையாம், சொர்ண ரூபமா இருக்குமா அது. இப்போ அது எங்கேயோ இருக்கு. இங்க வந்து ஒரு ராஜா வந்து ஒரு கிரீடம் போட்டுக்கலாம் தலையில, மகுடம், அது தங்க வர்ணமா இருக்கு. இந்த தங்க வர்ணமா இருக்கக்கூடிய ஒரு கிரீடம் சொர்ணமயமா இருக்கு, இதுவும் சொர்ணம்தான், மேருமலையும் சொர்ணம்தான். மேருமலை சொர்ணமா இருக்கு, இங்க ராஜா போட்டு ஒரு கிரீடமும் சொர்ணமா இருக்கு.
அது அப்ப என்ன சொல்வா, மேருவோட அம்சத்தையே இவன் தரிக்கான்னு சொல்ற, மேருவோட அம்சத்தை இவன் தரிக்கிறான் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இந்த மாதிரி பிரயோகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உண்மையிலேயே மேருவோட அம்சம் இல்லை, அங்க வந்து அங்கேருந்து எடுத்துன்னு வந்தது இல்லை, இது அங்கேருந்து எடுத்துன்னு வந்தது இல்லை. அப்பதான் என்ன சொல்லுவோம், அது சஜாத்தியமா இருக்கு, சஜாத்தியமா இருக்கு. பெரிய ஒரு மகான சேவிக்கிறோம், ஒரு பெரிய மகான சேவிச்சோம்னாக்கா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர பார்க்கிறோம், இப்பதான் மகான சேவிச்சுட்டு வந்தேன் அவரையே பார்த்தா மாறிக்கிற உன்னை பார்த்தாக்கா அப்படின்னு சொல்றது என்னது, ஒரு சாஜாத்தியம், ஒரு சாஜாத்தியம் தான். அதான் அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி இவருக்கு இருக்கு குணநலன்கள்லாம், அவர் மாதிரியே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இதெல்லாம் என்ன அர்த்தம், ஒரு ஏதோ ஒரு ஒரு சாதிருஷ்யம், உபமை மாதிரி, உபமான உபமையை மாதிரி ஒரு சாஜாத்தியத்தை எட்டு சொல்றது. அதுவும் தங்கம், இதுவும் தங்கம், அதோட அம்சம் இது அப்படிங்கிற பிரயோகம், அந்த பிரயோகத்தை வச்சுட்டுதான் சொல்லணும். சரி, இந்த மாதிரி நாங்க வந்து சொல்றோம் இல்லையோ, பிரம்மத்துக்கு இந்த ஜீவனானவன் அம்சமாகவே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன விரோதம் வந்துடுச்சு, அப்படியேதான் ஏத்துன்னு போயேன், இது உனக்கு என்ன விரோதம் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றாவா, பிரம்மமோ சர்வாத்மனா நிரவயவமா இருக்கு, விபு நிரவயவம், இந்த நிரவயவமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்துல போய் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல நிரவயமான ஒரு பிரம்மத்துல அணு பிரதேசமா இது இருக்கு, இல்ல பெரிய பிரம்மாண்டமான விபு அதை சுண்டா இருக்கு, இது அது நிரவயவம் விபுவா இருக்கு பிரம்மன்றது. ஆனா ஜீவனம் ஆனா பரமாணு வார்க்கம் அணு அணுசுரோபி, ஏற்கனவே ஞாதிகரணத்துல அதனால அணுவா இருக்கான், இத வந்து இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது வந்து இந்த இடத்துல இதான் அர்த்தம், சமபரிமாணம், அவனும் நிறவயவம் இவனும் நிறவயவம், பரமாத்மாவும் நிறவயவம் இவனும் நிறவயவம், அந்த அம்சத்துல வாண்டி ஒத்துக்கோங்க போறோம். மற்றபடி எம்பெருமான்றவன் அவன் எப்படிப்பட்ட சுரூபன், நாம எப்படிப்பட்ட சுரூபம், அவனோட இருக்க முடியாது. அது மாதிரி விபு ஜீவன்களும் விபு, ஜீவங்களுக்கெல்லாம் பிரம்மாம்சத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்படி என்ன சொல்லணும், பிரம்மத்தினுடைய சக்தி இருக்கோ இல்லையோ அது ஜீவன் இருக்கு அந்த மாதிரி சொல்லணும். அது மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எம்பெருமான் வேறதான், இவன் வேறதான், இவன் அணுதான், ஜீவன் அணுதான், விபுத்தோன்றது ஜீவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால எம்பெருமானுக்கு இருக்கிறதோ அதிக விஷயம், அதிக விஷயம், நிறவேற்றம் இருக்கு, ஆனால் விபுத்துவம் அங்க பறந்திருக்கான், ஆனா அவனை பிரிக்கவே முடியாது. அச்சேத்தியக கீதையில சொல்லச்ச அச்சேத்தியோயம் அப்படின்னா வரிசையா சொல்ற பெருமாள் ஜீவனையே, ஜீவனையே சொல்லச்ச எம்பெருமான் விபுவாச்சு நிறவேகமாச்சு, அவனை போய் பிரிக்க முடியுமா, அவனை போய் பிரிச்சு சேதனம் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது தவறு, தவறான வாதம். அதனால நம்ம லோகத்திலே பாக்குறோம் பாருங்க, ஒரு பாத்திரம் நிறைய பிரசாதம் இருக்கு, அந்த பிரசாதத்தை ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சோம்னாக்கா அதனுடைய அம்சம் இது அப்படின்னு லோகத்துல சொல்றோம், அம்சம்தான் இது, அம்சம் உண்மையிலேயே அந்த பாத்திரத்துக்குதான், இது சாவயவமான விஷயம். ஆனால் பிரம்ம நிறவயவம் எல்லாரும் ஒத்துன்றது, ஜீவனும் அணுவா இருக்கிறதுனால நிறவயவம் அதுவும் எல்லாரும் ஒத்துண்டது. அப்போ பெருமாள் விபுவாகவும் இவன் அணுவாகவும் இருக்கிறதுனால் அந்த அவன் அவ்வளோ வியாபிச்சிருக்கச்சே இவன் அம்சமா இருக்கான், சின்ன ரூபம் இவன்து, அவன்தோ
பிரம்மாண்ட ரூபம், அந்த பிரம்மாண்ட ரூபத்தை முன்னாடி பார்க்கச்ச இவன் அம்சமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதான் சாஜாத்தியமா அல்பமா இருக்கிறது அதை வச்சுன்னு சொல்றோம். சாஜாத்தியம்னு என்ன அர்த்தம், நிறவயமா இருக்கிறது, ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. அவன் விபுவா இருக்கான், இவன் அணுவா இருக்கான், ஆனால் ரெண்டு பேரும் நிறவயவன். அதே மாதிரியாக அவனோ பிரம்மாண்டம், இவனோ அல்பமான ரூபம். வந்து அல்பமான ரூபமா இருக்கிறது தான் என்னைக்குமே அம்சமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கிறது அம்சியா இருக்கும். அதனால இது லோகத்திலேயே அப்படிதான் லோகத்தை சொல்றாரு. அவா சொன்னா கூட உன்னை பார்த்தோம் பாருங்கோ, பிரம்மாண்டமான ஆகாசம் வியாபிச்சு, ஆனால் ஒரு கடத்திலையும் வெட்டிடம் இருக்கு ஆகாசம். அது சொல்லச்சே கடாகாசம், அது உபாதியினால வந்ததுன்னு அவன் சொன்னான் பாஸ்கர வேதாந்தி. அந்த மாதிரி சொல்றார். அப்ப என்ன இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஆகாசம் தான் உண்மையான சுரூபம். கடாகாசம் மடாகாசம் சொன்னோன்னாக்க அவைகள்லாம் அந்த மாதிரி இல்லை, அல்பமான அம்சம், அல்பமான அம்சம் அங்க இருக்கு. அத சொல்றது எது, அல்பத்து இருக்கிறது தான் சொல்றது. அதனாலதான் பிரம்மாண்டமா இருக்கிறதுல அம்சத்துவம் லோகத்துல கிடையாது, கிடையாது. பெருசா இருக்கிறது, சிறிதா இருக்கிறதுலதான் அம்சம். அதனாலதான் பாருங்க பெருமாள் பத்தி சொல்லச்சே கூட ராமன் அர்த்தாம்சமா அவதரிச்சார் விஷ்ணுவனுடைய. மீறி மூணு பேரும் அரைக்கால் பாதி அரைக்கால் பாதி ஐம்பத்தி மூணு அவதரி பண்றது, அந்த மாதிரிலாம் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லிட்டு போறது அம்சமானது. அது நியூனமான அல்பமாக, அல்பமான பாகம் இருந்ததுன்னா பெரிய பாகம், அது இருந்ததுன்னாக்க அம்சம். அதிகமா இருந்ததுன்னாக்க அது அம்சம். இந்த மாதிரி சொன்னதுதான் சரியா இருக்கு. இப்படி சொல்றதுனால அம்ச சத்தமும் சார்த்தக்கு வந்துடும். லோகத்துல எல்லாமே முக்கிய அர்த்தமா இருக்க முடியாது, இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. முக்கிய அர்த்தம்ன்றது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, சிலதெல்லாம் கவுனார்த்தம் கூட ஒத்துன்னு போனோம். ஏன்னா எல்லாத்தையுமே முக்கிய அர்த்தம் சொல்லிவிட்டாக்க அது எல்லா இடத்துலையும் அன்வயிக்காது, எல்லா இடத்துலையும் அன்வயிக்கவே அன்வயிக்காது முக்கிய அர்த்தம்ன்றது. காரணம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். பாஷகாரர் வந்து உதாரிக்கிறார் ஒரு இடத்துல பகவத்கீதா பாஷ்யத்துல, ஊரே சிரிச்சது என்ன ஊர் சிரிக்குமான்னா, அப்ப முக்கிய அர்த்தம் அந்த ஊரே சிரிச்சது ஊருன்றதுக்கு வேற அர்த்தம் பண்றோம். அது கவிகள்லாம் வர்ணிக்கிறானா பாஷ்யக்காரர் சொல்ற, ஒரு கிரகிணியும் கிரகஸ்தனும் அப்படியே ரெண்டு பேர் படுத்துக்கிறார். அவ வந்து கட்டு மஞ்சாக குரோசந்தி, இதை உதாரிக்கிற பாஷ்யக்காரர் சேர்க்கிறது அரியன் சொல்லல, மஞ்சாக குரோசந்தி அந்த கட்டில் இருக்கே அது ஐயோயும் கத்துறது, அதுவா கத்துறது, அது கத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையில என்ன அப்படின்னாக்கா வசுதாக இந்த மாதிரி இதெல்லாம் கவுனார்த்தம், ஔபச்சாரிகமான அர்த்தம், எம்பெருமானார் தயாரிக்கிறார். இத தமிழ்ல ஆகுபெயர் அப்படிங்கிறார், ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆகுபெயருக்கு உபச்சாரம் கவுனம் அப்படின்னு சொல்றது. அது இத மீமாம்சகர் எல்லாரும் எல்லா சாஸ்திரத்திலும் ஒத்துக்கிறாத, ஒத்துன்னு ஆகணும். சிம்ம மாணவக்கா, இந்த பையன் மாண இந்த மாணவகன் இருக்கானே இவன் வித்யார்த்தி சிம்மஹா அப்படின்னு அவன் சிம்ம மாதிரி ஆளுமையை சிரிச்சுட்டு இருக்கானா. பட்டுத்துவம், சிம்மம் வந்து எப்படி பட்டுவா இருக்குமோ கெட்டிக்காரனா இருக்குமோ அந்த மாதிரி இவன் கெட்டிக்காரனா இருக்கும். அல்ல இவன் குரூர புத்தி, சிம்மத்துக்கு குரூர புத்தி உண்டு, அந்த மாதிரி குரூர புத்தியா. இந்த மாதிரி ஏதோ ஒரு கவனமாக கற்பிக்கலாம். இந்த கவனமா கல்பிக்கிறதுன்றதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது அம்சாம்சி பாவம்ன்றது. அதனால அதுவே வச்சுக்கோங்க. காரணம் நீங்களே நம்மளே சொல்றோம் இல்லையோ, ஹே பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தான் அப்படின்ற எம்பெருமான. ஆனால் ஜீவனம் எப்படி இருக்கான், கர்மரனா இருக்கான், கர்ம விஷயனா இருக்கான், எவ்வளவோ கஷ்டப்படுறான், எவ்வளவோ கஷ்டப்படுறான். அவனோ நித்யானந்த சுரூபி, எப்பொழுதும் ஆனந்தீக சுரூபி எம்பெருமான். நாமளும் அப்படி இல்லை, எப்பொழுதும் துக்க சாகரத்துல இருக்கும். நாம சாப்பிடுறதெல்லாம் கூட எப்படி இருக்கு,
நம்ம அனுபவிக்கிற சுகம்ன்றதே அங்கே போனாட்டே வந்தது. அதாவது ஒரு இது இருக்கு, தேன் இருக்கு, அல்லது அன்னம் இருக்கு, அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இது. அதனால இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜீவனும் ஆனந்த சுரூபியா இருக்கக்கூடிய பிரம்மமும் ரெண்டும் ஒன்னாவே சேர முடியாதே. அதனால அம்சாம்சிபாவெல்லாம் சொல்ல வேண்டாம், சொல்லுங்க உபனிஷத் சொல்றதுன்றதுனா அது உபச்சாரம் எடுத்துக்கோங்க, உபச்சாரத்துக்கு தான் சொல்றது அது. அதனால இது அப்படியே எடுத்துக்கலாம். அது அது மட்டும் இல்ல, சரி இப்ப வந்து அம்சம் ஜீவன், அவன் அம்சி, நீ உபச்சாரம் சொன்ன, அத்வைதிகள்லாம் என்ன சொன்னா அவ வந்து ஏதோ ஒரு அவித்தியினால அம்சம், உபாதியினால அம்சம், சக்தி ரூபமா இருக்கிறதுனால அம்சம், அப்படியெல்லாம் ஒவ்வொரு அத்வைதிகளும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா மொத்தத்துல என்னாச்சு, உண்மையா அம்சம் இல்லைன்னு எடுத்தோம். இப்ப அத்வைதிகளுக்கும் இப்ப சொல்றவே ஒரு பட்சம், அதுக்கு என்ன வித்தியாசம், நம்ம சொல்றத யாருமே ஒத்துக்கல, யாருமே அங்கீகரிக்கல, யாருமே அங்கீகரிக்காம இத வந்து இந்த அப்படி சொல்ற ஒரு பட்சத்தை விமர்சனம் பண்றது தேவையில்லையே, அது எதுக்கு அது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்ற பாஷன் சுவாமி தேசிகன், வாஸ்தவம்தான் இந்த, ஆனால் இவன் உபச்சாரமாக ஒத்துண்டான், நியூநாடிக பாவத்தை வச்சுட்டு ஒத்துண்டான், பொய்யின்னு சொல்லல இவன், பார்வோ ஜீவனை பொய்யின்னு சொல்லல, பரமாத்மாவையும் ஒத்துண்டான், ஜீவனையும் ஒத்துண்டான், பரமாத்மாவுக்கு அந்த கல்யாண குணாகரத்தும் இருக்குன்னு ஒத்துண்டான், ஜீவனுக்கு பாரமார்த்திகமாக துக்கம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்றது எது, உபனிடத்துக்கள் சொல்றது. இவன் ஒத்துக்காது என்ன, சரீராத்மபாவம் இதெல்லாம் ஒத்துக்கல, அவ்வளவுதான். சரீராத்மபாவமும் அந்தரியாம ஸ்ருதிகளுக்கெல்லாம் கவுனார்த்தமா சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அதனால இதுக்கு வந்து இது ஆகம சொன்ன பட்சமா இருக்கு, ஆகமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இது, இது ஆகமத்துக்கெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்சம் இது. இந்த பட்சத்தை நமக்கு நமக்கு வந்து தோஷம் சொல்ல போறோம், அதுக்கோசரம் அத்வைத பட்சத்தையோ அல்லது பாஸ்கர பட்சத்தையோ யாதவ பிரகாச பட்சத்தையோ எப்படி கடோரமா கண்டிச்சுமோ அந்த மாதிரி இவாத கண்டிக்க மாட்டோம். சுவாமி சததுருஷன் சொல்லச்சேவே இந்த செய்திகளை பத்தி ரொம்ப அழகா சொல்ற, என் பட்சத்தை எடுத்துக்கோங்கோ அல்லது என்னுடைய சந்நிகித பட்சமா இருக்கக்கூடிய இந்த துவைத பட்சத்தை எடுத்துக்கோங்கோ, என் சந்நிகித பட்சம் இதை எடுத்துக்கோங்கோ. அவ வந்து கிரந்தங்கள் எழுதியிருக்கா, விஷ்ணு தத்துவ நிர்ணயம் புஸ்தகமே, பெருமாள் தான் வாழ் தேவத்தை, நீ இது எல்லாம் கேளுதான், அந்த மாதிரி விஷ்ணு தத்துவத்துக்கு அவ முக்கியத்துவம் கொடுக்குறா. ஆனால அதுவும் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்துல அவ மொழினவா, நம்ம ஆழ்வார்கள்லாம் பாசனம் பாடி மொழினான் கிருஷ்ணதிருஷ்டாத்துவம்னு. அவள்லாம் இந்த மாதிரி பாரதகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்து அப்படியே அது பண்றா, பாகவதத்தையும் பாரதத்தையும் திருமாலையே சுத்தியா சொல்ற வேதிகள். அதனால எங்களுடைய பட்சம் எடுத்துக்கோங்கோ அல்லது என் சந்நிகித பட்சத்தை எடுத்துக்கோங்கோன்ற சுவாமி. அதனால இது ஆகமா சொன்ன பட்சம், ஆசன்ன பட்சம்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம், எங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு, வேதத்துக்கு பக்கத்துல இருக்குது, நாங்க பரம வேதிகள், எங்க பட்சத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதுல எதை கண்டிக்கணுமோ அதை ஒன்றி கண்டிக்கிறேன். நீ அதாவது அம்சாம்சிபாவும் இவன் ஒத்துக்கிறான், ஒத்துந்துட்டு அதை பொய்ன்னு சொல்லல, உபச்சாரமா சொன்னான். அந்த உபச்சாரமா சொன்னாக்க முக்கியார்த்தம் போயிடுறது, அந்த முக்கியார்த்தம் போறதே அதை ஒண்டிதான் இப்ப கண்டிக்க போறோம். அதை ஒண்டி கண்டிக்கிறதுலயே நோக்கு சுவாமிக்கு, அந்த முக்கியார்த்தம் சொல்லாமல் உபச்சாரார்த்தத்தை ஒத்துண்டான்னு அவன் அந்த உபச்சார அர்த்தம் தான் சொல்றது. ஏன் அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற, ஒரு வஸ்துவில ஏகதேசம், விசிஷ்ட வஸ்துவில ஏகதேசமா இருக்கிற ஒரு அம்சம் இருக்கே அதுதான் விசேஷணம், அந்த விசேஷணம் தான் அம்சம் சொல்லப்படுறது. விசேஷணம் தான் பார்த்துட்டே இருக்கும் ரக்தோகடாக,
இந்த பானையானது சோப்பா இருக்குன்னு சொல்லணும். இந்த சோப்புங்கிற ஒரு குணம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு விசேஷமா கொல்லியோ அந்த கடத்துக்கு இந்த சோப்பு சோப்பா இருக்குது அப்படிங்கிறது ஒரு விசேஷணம், அதுக்கு அம்சமா இருக்கு. ஆனால் பிரிக்க முடியாத அம்சம் அது. அந்த வஸ்துவில் இருந்த கடத்துல இருந்து அந்த சேப்பா இருக்கு பாருங்க சோப்பா கலர், அந்த ரூபத்தை பிரிக்க முடியுமா? சேர்ந்தே வரும். அதனால ஒரு விசிஷ்ட வஸ்து, அதுல ஏகதேசமா இருக்கக்கூடிய விசேஷணம் இருக்கு பாருங்க, அதுதான் அம்சம். உடனே அவன் கேட்கிறான், அப்படி பார்த்தாக்கா விசேஷம் இருக்கோ, விசேஷம் கூட தான் ஒரே வஸ்து லோகத்துல பாக்கணும், லோகத்துல பாக்கணும். இது ஒரு வஸ்து எடுத்துட்டு இது விசேஷண அம்சம், இது விசேஷ அம்சம் அப்படின்னு பிரிக்கிறமே, இது விசேஷண அம்சம், இது விசேஷ அம்சம், அப்ப ரெண்டுத்துக்கும் அம்சத்துவம் இருக்கே. அதனால நீ விசேஷத்துக்கு அம்சம் சொன்னேன், ஜீவனுக்கு பரமாத்மா தான் அம்சம் சொல்லிட்டு போயேன். அதனது ஜீவன் தான் அம்சமா இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்தா அதுக்கும் சுவாமி பதில் சொல்ற, வாஸ்தவமான விஷயம்தான். இந்த அம்சத்துவம் என்னர்த்தம் தெரியுமா? அம்சித்வ அசமான ஆதிகரணம் அம்சத்துவம், அம்சித்வம் இருக்கே அதுல சேராத ஒரு அம்சம் எதுவோ அது. ஜீவன் அம்சமாத்தான் இருக்க முடியும், அம்சியா இருக்கிறதுக்கு இவனுக்கு பிரசக்தியே இல்லை. இந்த ஜீவனுக்கு அம்சத்துவம் தான் வரும், அதுதான் உண்மையான சுரூபம். ஏன்னா நமக்கு சேஷத்துவம் தாசத்துவம் தான் நமக்கு வருது. அந்த தாசத்துவம் எவ்வளவு தூரம் போகணும்? பெருமாள் கிட்ட ஒண்டி இல்லை, பாகவதால் பெருகிந்தும் போனோம்னு நம்ம பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணிருக்கா. அப்ப நமக்கு சேஷத்துவம் கிடையாது. கிரய விக்கிரையாக தசையா சமிந்ததுங்கிற சுவாமி தேசியன் என்ன அர்த்தம்? வித்துண்ணுமா நம்மள, என்னை விற்கவும் பெரிய பெறுவார்களே அப்படிங்கிற பெரியாழ்வார். நம்ம வித்துண்ணும் வித்துண்ணும்னு என்ன அர்த்தம்? என் சுரூபத்தையே அவளுக்கு அடிமையாக்கணும் பாகவதாளுக்கு, அந்த மாதிரி நாம் இருக்கணும். இப்ப என்ன அர்த்தம்? சேஷத்துவம் தாசத்துவம் தான் நமக்கு சுரூபம், சேஷித்துவம் நமக்கு கிடையாது. அது மாதிரியாக அம்சித்துவம் சேராத அம்சத்துவம் மட்டும் நமக்கு இருக்கணும். ஆனால் எம்பெருமானுக்கோ அம்சித்துவம் உண்டு. அம்சத்துவன்றது அந்த விசேஷண அம்சத்தை இட்டு விசேஷ அம்சம் லோகத்துல சொல்றோம். உண்மையிலேயே விசேஷ அம்சம் ஒண்ணு இல்லை, விசேஷன்றது அம்சியாத்தான் இருக்கும். அதனாலதான் ஏகதே விசிஷ்ட ஏகதேசத்துவம், விசிஷ்ட வஸ்துவில ஒரு விசேஷண அம்சமா இருக்கு பாருங்க ஒரு ஏகதேசம், அதுதான் அம்சம். இதுதான் நம்ம சித்தாந்தம், இதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் விசேஷணாம்சம் விசேஷ அம்சம் சொல்றது சொன்னா கூட அது தவறு, அதுல விசேஷம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாயம், சமுதாயத்துல ரெண்டுத்துக்கும் சமப்பிராதானியம் இருந்ததுன்னாக்கா, சமப்பிராதானியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பூஜ்யம் 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 போட்டுட்டே போறோம், 100 பூஜ்யம் போடுறோம், 100 பூஜ்யம் போட்டாக்கா அதுக்கு சமமான மரியாதை தான், எல்லா பூஜ்யம் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த 100 பூஜ்யம் அதுக்கு முன்னாடி ஒன்று போடுங்க, அப்ப என்ன ஆகும்? அதனுடைய மதிப்பு எவ்வளோ ஆறுது? அந்த ஒன்றுன்னு ஒன்று சேரலைன்னு வச்சுக்கோங்க, எல்லா பூஜ்யங்களும் சமப்பிரதானமாக தான் இருக்கு. அதே ஒன்றுன்னு போட்டுட்டு 1 பூஜ்யம் போட்டான் 10ன்றோம், 2 போட்டா 100, 3 போட்டா, இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையோ. இப்ப என்ன ஆகுது? அந்த ஒன்றுன்றது தான் அந்த பூஜ்யங்களுக்கே மரியாதையை கொடுக்கறது, அது அம்சியாகிறது. அதே ஒண்ணு இல்லாம பல பூஜ்யங்கள் ஒன்னா இருந்ததுன்னாக்கா என்ன பிரயோஜனம்? எல்லாமே சமப்பிரதானமா போய் எல்லா அம்சமா தான் இருக்கும். அந்த ஒன்னு ஒண்ணு போட்டோம்னாக்கா மீதி பூஜ்யங்கள் சேர 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 அந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு 100, 100, 1000, 10000, 1,00,000, கோடி, இப்படி எல்லாம் ஏறிண்டே போறது. 1 கோடி, 100, 1,000, 10,000, 1,00,000, 1 கோடி, எல்லாம் பாருங்க அந்த ஒண்ணுத்துக்கு எவ்வளவு மரியாதை ஏறுறது. அதனால இந்த மாதிரி பார்க்கணும்,
அது விசேஷமா இருக்கு இங்க. அதனாலதான் தர்ம தர்மி பாவம் சொல்றோம், லோகத்துல தர்ம தர்மி பாவம். தர்ம தர்மி பாவம் நம்ம நாம எல்லாம் இருக்கும், ஜீவஸ்வரூபம் தர்மியா இருக்கு, ஆனால் ஞானமோ தர்மமா இருக்கு. அகந்தம் பிரத்யத்துவம் இவைகள்லாம் தர்மமா இருக்கு, தர்மமானது. அப்போ தர்மமான அம்சம், அந்த தர்மத்தை போய் தர்மி நாம சொல்லுவோமா? சொல்றதில்லையே. அந்த மாதிரிதான் எம்பெருமான் எப்பொழுதும் சேஷியாக தர்மியாக அதே மாதிரி அம்சியாக இருக்கான், நாம் எல்லாம் அம்சமா இருக்கும். அழகான உதாரணம் சொல்ற சுவாமி உத்தம சுவாமி, ஒரு கடம் இருக்கு, கடத்துக்கு ரூபம் இருக்கு, ஏற்கனவே அம்சம் சோப்பான கடம். சோப்பான கடம் சொல்லச்சே சோப்புங்கிறது ஒரு ரூபம் தானே, அந்த ரூபத்தை போய் யாராவது தர்மியா சொல்லுவோமா, அம்சியா சொல்லுவோமா, விசேஷமா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது கடம், கடம் தான் அம்சி, கடம் தான் விசேஷம். விசேஷமான கடத்துக்கு இந்த விசேஷமாக ரூபம்ன்றது இருக்கு, அப்படிதான் சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த அர்த்தது. நிறைய உதாரணம் காமிக்கிறார். அம்சத்துவம் ஜீவகா பக்தி, ஜீவனானவன் சொல்றான், சொல்றான்னா என்ன அர்த்தம்? ஜீவன்றவன் இந்த உடம்போட கூடினவன், அந்த உடம்புல வாய் இருக்கு பாருங்கோ, அந்த வாய் மூலமா தான் நம்ம பேசுவான். அதனால பேசுறதுக்கு இது பிரயோஜனமோ அதுக்கு வேண்டிய மூஞ்சி இருக்கு அவனுக்கு, நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு. நாக்கு வேணும், பல்லு வேணும், முகம் வேணும், வாய் வேணும், இது இருந்தால்தான் பேச முடியும். பல்லு போனா சொல்லு போச்சு, நாக்கு போனா பேச்சு போச்சு. அதனால இவைகள் எல்லாம் வேணுமோ இல்லையோ அவையெல்லாம் இருக்குன்றோம். அப்ப இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் அம்சம், இப்படிதான் லோகத்துல சொல்றோம். அது அந்த மாதிரிதான் இங்க இந்த இடத்துல ரூபத்தை போய் கடத்தினுடைய அம்சம் தான் சொல்லுவோம், தான் சொல்லுவோம் ரூபத்தை கடத்தினுடைய அம்சம்னுவோம். ஆனால் ரூபத்துக்கு கடமானது அம்சம்னு சொல்லவே மாட்டோம், ஏன்னா கடம்ன்றது தர்மம் கிடையாது, அது தர்மி அது. அந்த மாதிரிதான் இங்க. அதனால இந்த இடத்துல எல்லாமே இப்படிதான் அது. ஆகவே சேதனம் அச்சேதனம் அதோட விசிஷ்டமான ஒரு பிரம்மாம்சமானது விசேஷமா இருக்கு. சேதனாச்சேதன விசிஷ்டம் சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம, இது விசேஷ அம்சம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. சொன்ன பெருமாள் சொல்லிட்டு மமைவாம்சோ ஜீவலோகே அப்படிங்கிற என்னுடைய அம்சம்தான் இந்த ஜீவன்கள்லாம் இருக்கே என்னுடைய அம்சம். அப்ப அவர் தான் அம்சி, அதனால பெருமாள் மம அப்படின்னு சொல்லிட்டு தன்ன என்னுடைய அம்சம் அப்படின்னு, நான் அம்சியா இருக்கேன், எனக்கு இவைகள்லாம் அம்சமா இருக்கு, அதுதான் இந்த அர்த்தம் அர்த்தம். அதனால அம்சத்துவன்ன விசேஷணம்னு அர்த்தம், பிரகாரம் விசேஷணம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அது கூட அழகான ஒரு உதாரணம் சொல்ற, அழகான உதாரணம் சுவாமி சாய்க்கிறார் பேசிக்கினே. பெருமாள் இருக்கார், பெருமாளுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு, பெருமாளுடைய கல்யாண குணங்களை பிரிக்க முடியுமா? அனந்த கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு, அந்த குணங்கள்லாம் எல்லாம் விசிஷ்டமா இருக்கு, நம்ம நிறைய தெரிவிச்சிருக்கோம். சுரூப ரூப விபவம் எல்லாம் சொல்லுவோம், சுரூபம் ரூபம் விபவம் திருவாபரணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் எம்பெருமானுக்கு, அவையெல்லாம் நித்தியங்களா இருக்கு. இது வந்து நிறைய இதெல்லாம் சொல்றக்கு பாஞ்சராத்திர ஆகவங்கள்லாம் நிறைய விவரிச்சுட்டு போயிருக்கு. அதனால எம்பெருமான் அந்த பரமபதத்தில் எப்படி இருக்கானோ அந்த மாதிரியே இங்க எல்லா குணங்களோட சேர்ந்திருக்கான். இந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமான் பிரிக்க முடியாது. எப்படியானால் எம்பெருமானோட சேர்ந்த குணங்கள் பிரிக்க முடியாம அவனுக்கு அம்சங்களாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஜீவனும் அம்சமாகவே இருக்கான், அம்சமாகவே இருக்கான். அதனால இந்த மாதிரி அம்சத்துவம் தான் எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, உதாரணத்தை என்ன பண்ணி எடுத்தோம், பேதஸ்ருதி அபேதஸ்ருதி ரெண்டுத்தையும் சொல்றக்கு.
வேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அவேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு, அவைகளுக்கெல்லாம் இந்த அந்தரியாமிஷத்திற்கே அம்சஸ்ருதி சரீராத்மவா ஸ்ருதி, அதை வச்சுட்டுதான் நிர்வாகம் பண்ணணும். அதனால எல்லாமே முக்கிய அர்த்தமா இருக்கு அப்படின்னுட்டு ஏற்கனவே நாம சொல்லிருக்கோம். அது அதனால இந்த பிரகார பிரகாரி பாவம், விசேஷன விசேஷ பாவம், அம்ச அம்சி பாவம், சரீராத்ம பாவம், இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி சீகரிச்சோன்னாக்கா பிரகாரி, இந்த பிரகார விசேஷன பதங்கள்லாம் இருக்கு பாருங்க, நீளமா இருக்குது அப்படின்னா நீலோ கடகன்னு சொல்றோம். நீலோ கடகன்னாக்கா கடகன்னு புரிஞ்சிருச்சு நமக்கு, ஒரு பானை. நீலகன்னு என்ன அர்த்தம், நீலம்னாக்க ஒரு வர்ணம் கருப்ப இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரத்தோ கிரக ரத்தான்னு சோப்புன்னு அர்த்தம். இப்ப பாருங்க சோப்பா இருக்கிறது அப்படின்றது அந்த வெறும் வர்ணத்தை தானே சொல்றது, அது விசேஷம் வர்ணத்தோண்டி தான் சொல்றது. அது எதுல போய் சேர்க்கறது, வர்ணத்தோண்டி சொன்னாக்க அது எப்படி முடியும்னாக்க, அதுக்கு சமாதானம் நம்ம சித்தாந்தத்துல சொல்லச்ச, எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, நீங்க விசேஷணத்தை சொன்னாக்க அது விசேஷ பரியந்தம் போகணும். ஏன்னா அப்படிதான் சித்த விசேஷங்கள். ஏற்கனவே சொன்ன பாருங்க, யார் வரா, தேவதத்தம் வரானும், தேவதத்தம் வரானா தேவதத்தம் உடம்பு நடந்து வருதா, உடம்பு தான் நடந்து வருது. தேவதத்தானது உடம்புக்கு தான் பேரு, ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லையே. அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் நடந்து வரதான் நம்மளால கவனிக்க பார்க்க முடியாது, கவனிக்கவே முடியாது. ஆனால் இந்த தேவதத்தன் உடம்பு நடந்து வருது. அப்ப தேவதத்தம் வரான்னு சொன்னாக்கா அந்த தேவதத்தன் உடம்போட கூடின ஆத்மஸ்வரூபம் பரியந்த அர்த்தம் இருக்கோல்லையோ, அப்ப விசேஷணத்தை சொன்னாக்கா விசேஷ பரியந்தம் அர்த்தம். அந்த மாதிரியாக இங்கேயும் ஜீவனை சொன்னாலும் சரி அது பரமாத்ம பரியந்த அர்த்தம் போகணும். அம்சம் ஜீவன் அம்சமா இருக்கான், விசேஷணமா இருக்கான். விசேஷணமான ஜீவனை சொன்னாக்கா அவனோட சேர்ந்த அம்சியான எம்பெருமான் பரியந்தம் போகணும். இதுதான் இந்த சித்தாந்தமே. அதனாலதான் அத்வைத வியபதேசம் அத்வைத ஸ்ருதிகளுக்கும் முக்கியார்த்தம், ஜைத ஸ்ருதிகளுக்கும் முக்கியார்த்தம், எல்லாத்துக்குமே முக்கியார்த்தம் சொல்லப்படுவோம். இல்லாத போனாக்கா வேதமோ பிரம்மதாசா பிரம்மதாசாக பிரம்மே மேக்கிதவாத அப்படின்னு இருக்கு. இப்போ அது எப்படி சொல்லும், பிரம்மமே தாசர்கள் தீவரால் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த மீன் பிடிக்கிறவன் ஜாலரன் சொல்லுவா, மீன் பிடிக்கிறவன் மீனவன்கள் மசிகாராள் அவளை இது மாதிரி சொல்றது தாசாள். பிரம்மமே தாசர்கள், பிரம்மமே தாசர்கள் நாம் எல்லாம், பிரம்மமே கிதவாள் கீழே கீழான ஜாதி. உண்மையிலேயே அவள் எல்லாம் ஒன்னாயிடுவாளா, பெருமாள் அவளும் ஒன்னாயிடுவாளா, சமானாதிகரன் இருக்கு. அது எப்படி வரும், சமானாதின்னு வராது. அதனால வேதம் அப்படி சொல்லிடுச்சுன்னாக்கா அப்படியே எடுத்துக்கிறோம். எப்படி விசிஷ்ட வேஷமாக, அதாவது இவாள்லாம் அம்சமா இருக்காள் எம்பெருமான் அம்சி, இவாள்லாம் சேஷம் எம்பெருமான் சேஷி, இவாள்லாம் சரீரம் அவன் சரீரி, இவாள்லாம் நியாமியம் அவன் நியந்தா, இந்த மாதிரி தான் போன விசிஷ்ட வேஷம். அப்படி போயிடுச்சுன்னாக்கா எல்லாமே சரியா போயிடுறது. இல்ல தீவராள் இவாள் நீச்சமான இது பொறுப்பு, அதாவது இந்த இவாள்லாம் இருக்காளே மசிகாராள் வாழலாம், அதை போய் பெருமாளோட சேர்ந்து அபேதம் சொன்னாக்கா அப்பன்னு என்ன அர்த்தம், நம்ம வெயிறமோ இல்லையோ, நீ பழைய நாடா செய்யறோம், ஏன் வெயிறோம், நீ பழைய பழைய மாதிரி இருக்கு பழைய மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் அவனுடைய காரியத்தை நீ பண்ற, இது உபச்சாரம், நிந்தாது நிந்தா வெய்யறோம் அவனை வெய்யத்துக்கு அண்ணாவனு வெய்யறோம். வெய்ய சமயத்தில் இந்த வார்த்தைகள் நம்ம பிரயோகம் பண்றோம். காரணம் நம்ம பிரகாரம், நம்ம சித்தாந்த பிரகாரம் அவன கீழ் ஜாத்தி நம்மள மேல இருக்கும், அதனால அவளை மேலும் நம்ம இருக்க கூடாது. இது ஒரு ஸ்லோகமே உண்டு, இந்த கர்ம சண்டாள் என்றான இவோ எல்லாரும் சந்தியாதனம் பண்ணுங்கோ ஆராதனம் பண்ணுங்கோ எல்லாம் சொல்றக்க வாக்கியங்கள் தான். அதை நம்ம பண்ணாம இருந்தோம்னா நம்மள கர்ம சண்டாளால்,
அப்போ ஜாதி சென்றாலும் உத்தமன் ஜாதி சென்றாலும் அவனுடைய ஜாதிக்கு எதாவது பண்ணிட்டு இருக்கான். நம்ம கர்ம சென்றாள காட்டிலும் ஜாதி சென்றாள உத்தம ஆளா இருக்கா. எனக்கு என்ன வர்ணாசிரம தர்மமோ அதை நான் பண்ணணும். அவ வர்ணாசிரம தர்மத்தை அவ பண்றா, நம்மளது நாம பண்ணணும். நாம பண்ணால என்னக்கா, நம்மள காலம் அவனையும் நல்லவனாயிடுவானே. ஏன்னா அவன் சரியா இருக்கான், அவன் எதை சாப்பிடணும் அவனுக்கு இருக்கோ அதை சாப்பிட்டு போறான். நம்ம அவன் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நாம ஜாதி சென்றாலும் ஆயிடுவோம், கர்ம சென்றாள ஜாதி அவனுக்கு அவனை காலையில் கீழே போயிடுவோம் நாம. அதனால தவறு அது, நிந்தை இது. ஒருத்தர் அந்த மாதிரி பெருமான வெயிறது ஆகிடும், பிரம்மதாசாக பிரம்மதாசாக சொல்றது. அதனால அந்தர்யாமியா சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, அந்தர்யாமியா சொன்னோன்னாக்கா எம்பெருமான் பரம சுலபன், அது மாதிரி அவன் சௌசல்யத்தோட கூடினவன். இந்த சௌசல்யமும் சௌரபியமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எம்பெருமான் அந்தர்யாமியா ஆக்கி அவனை நம்மளோட சேர்த்து வைக்கிறதுன்றது அவனுக்கு குணம், அது ஸ்தோத்திரம். அது அந்த ஸ்தோத்திரம் தான் இங்க சொல்லப்படுறது. அதனால நாங்க அது அவ்வளவு உண்மையான வார்த்தை அது. பெருமாள் நிஜமாவே அந்தர்யாமியா எழுந்துள்ளிருக்க, எழுந்துள்ள நம்மளை அனுகிரகிக்கிற நம்மாழ்வார் உன்னை என்னுள்ளே குழைத்த எம் ஐந்தா என அப்படியே குழை எங்கிட்ட குழைச்சுட்டிய உன்ன ஒரு குங்குமப் பூவின் சந்தனத்தையும் ஒன்ன குழைச்சா எப்படி இருக்கும். குங்குமப் பூவும் வாசனை சந்தனமும் வாசனை ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா இப்பேற்பட்ட வாசனையா இருக்கும். அந்த மாதிரி பரமாத்மாவுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, நம்முடைய சுரூபம் எப்படிப்பட்டது. நம்ம சுரூபம் சுத்தமானது, கர்மாவனால இந்த உடம்பு சேர்ந்துருச்சோ அதனால நாம் அசுத்தமா தெரிகிறோம். ஆனால் நமக்கும் நித்தியத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் உண்டு. அதனால எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் நம்மளோட சேர்றது. அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அதே அத்வைதிகள் சொல்ற மாதிரி அபேதம் சொல்லிட்டோம்னாக்க அது விபரீதமான அர்த்தமா போயிடும், நிந்தையா போயிடும். அதனால அது கூடாது. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்னது அப்படின்னா, அம்சத்துவம்ன்றது முக்கியமான அர்த்தம், உபச்சாரமான அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம நமக்கு என்ன வேணும், வேதஸ்ருதி அபேதஸ்ருதி அந்தர்யாமஸ்ருதி கடகஸ்ருதி இது எல்லா ஸ்ருதிகளும் உண்மையா இருக்கணும். இவா சொன்ன மாதிரி பேதஸ்ருதியை உண்டி ஒத்துன்னு போனாலும் வச்சுக்கோங்க, அப்போ அபேதஸ்ருதியானது கவனமா போயிடும். அத்வைதிகள் சொல்ற மாதிரி அபேதஸ்ருதியை உண்டி ஒத்துண்டாக்கா பேதஸ்ருதி கவனமா போயிடும். அதனால எப்படி போனாலும் இது விருத்தமா போயிடும். இது இந்த விருத்தமா போயிடுத்துன்னா ஏற்றுக்கூடாது. அதே நம்ம ஸ்ருதி நம்மளுடைய நிர்வாகத்திலேயோ எல்லா ஸ்ருதிகளுக்கும் முக்கிய அர்த்தத்தை நம்ம சொல்றோம். முக்கிய அர்த்தம் அதாவது கண்டபடியே கொள்வார்க்கு விரோதம் எதுவும் இல்லை. வேதிகம் சாய்க்கிறது ஸ்ரீமத் ரகசியத்திலே சார்த்தன கண்டபடியே கொள்பவர்களுக்கு எதை எப்படி பார்க்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஸ்ருதி சொல்றது வேதத்தையும் உண்மையா ஒத்துக்கோ, அபேதத்தையும் உண்மையா ஒத்துக்கோ, கடக ஸ்ருதியும் உண்மையா ஒத்துக்கோ, எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடுத்து. அப்படி இருக்கச்சே எதுக்கு அதை விடணும், அபேத ஸ்ருதி முக்கியம் இல்லை, வேதஸ்ருதி தான் முக்கியம், வேதஸ்ருதி முக்கியம் இல்லை, அபேத ஸ்ருதி தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்கோ. பிராமான்யம் ஒரு அக்ஷரத்து கூட போகக்கூடாது, எல்லா அக்ஷரங்களும் பிரமாணம். அதனால இந்த இவன் சொன்னானே ஆகமா சன்ன பக்ஷி அவன் சொல்றதை ஏத்துக்க வேண்டாம், அதுலயும் தோஷம் இருக்கு. அதனால இவ்வளவு தூரம் ஒத்துண்ட நீங்க இந்த அந்தரியாம்சத்தையும் ஒத்துக்கோங்களே, அதுவும் வேதம் தானே. ஏன்னா வேதோக்கிலோ தர்ம மூலம் சொல்லச்ச, அந்த வேதம் தானே எல்லாத்துக்கும் மூலம், அதுல அந்தரியாம்சதியும் இருக்கே, சரீராத்மபாவம் இருக்கு, அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா முழுக்க முழுக்க நீங்க வேதத்துக்கு பிராமணியத்தை அங்கீகரிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதனால அது வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்ப சாய்க்கிறார் இந்த ஸ்லோகம் பாருங்க. இப்போ ரொம்ப அழகான ஸ்லோகம். நேரோரம் சக்கிரீட பிரபதிருதி நயாது நித்திய பின்னேம்சோக்தி சாஜாத்தியால்பத்வமூல கமயதுமுச்சிதேதி ஆகமாசண்டபக்ஷே அம்சோக்தி ஸ்யாத் அமுக்யா.
சஹி நிபுணதியாம் ஏக வஸ்து ஏகதேசாம் தஸ்மாத் ஜீவோ விசிஷ்டே பகவதி குணவத் சத்பிரகாரோம் சௌக்தாஸ் மேரோஹோ அம்சா கிரீட பிரபதி. மேருவனுடைய அம்சம், மேருமலைங்கிறது சொர்ணமலை, அந்த சொர்ணமயமா இருக்கக்கூடிய மேருமலைக்கு கிரீடம் வரவைகள்லாம் கிரீட பிரபதி அம்சமா இருக்குது. அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. அது அந்த விவகாரமானது மேருமலையிலேருந்து எடுத்துன்னு வந்த தங்கத்தினால பண்ணப்பட்டது அல்ல. அதனால அந்த நயாத்து அந்த நியாயத்தை கொண்டு அந்த ரீதியை கொண்டு பார்த்தாக்கா நித்திய பின்னே நித்திய பின்னம், எப்பொழுதுமே நித்தியமா பின்னமா இருக்கா. நித்திய பின்னே அம்சதோக்தி, பிரம்மாண்ட காட்டிலும் ஜீவன் எப்பொழுதும் பின்னமா இருக்கான். அவங்கிட்ட இந்த மாதிரி அம்சதான், அம்சத்துவம், அம்சத்துவம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, உத்தி சொல்லப்பட்டிருக்கு. அம்சத்துவம் என்று சொல்லப்பட்டதானது இது உபச்சாரம் தான். ஏன் அப்படின்னா சாஜாத்திய அல்பத்துவம் மூலா கமயத்தம் உச்சிதா. சாஜாத்தியம், சாஜாத்தியம் என்ன அர்த்தம், பெருமாளும் நிறைவேவும் இவனும் நிறைவேவும். அப்படியானாக்க பெருமாள் தான் அம்சமா இருக்கட்டுமே, எதுக்கு ஜீவன் அம்சமா இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அல்பத்துவம் மூலா, இவனோ அணு அவனோ விபு, அவன் பறந்து இருக்கான் இவனோ குறுகி இருக்கான், அதனால இவன் அணுவாக இருக்கான். ஆகவே அந்த பரமாத்மாவுக்கு இவன் அம்சம் அப்படின்னு, இதனால ஒரே ஜாதி. என்ன ஜாதி, என்ன நிறவைய வஸ்து ஜாதி. அந்த ஜாதியில இருக்கிறதுனால பெருமாளும் இந்த ஜீவனும் இத மாதிரி இருக்கா, பெருமாளுக்கு இவன் அம்சமா இருக்கான்றது. அதுல அம்சத்தும் சொல்ல காரணம் அல்பத்துவத்தை வச்சுண்டு, ஜீவன் அல்பமா அதாவது அளவோட கூடின சுரூபத்துடையவன், எம்பெருமானோ அப்படி இல்லை, விபுவா இருக்கான். அதனால கமயத்தும் உச்சிதா, இந்த மாதிரி கமயத்துவம் நயனம் பண்ணுங்க, உபச்சாரமா நயனம் பண்ணணும், அர்த்தம் சொல்லணும், இதுதான் தகுந்தது உச்சிதா. இது ஆகமாசன பக்ஷே, இந்த வேதத்துக்கு பக்கத்துல இருக்கு, வைதிக மதத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த பட்சத்துல அம்சோக்தி சாத் அமுக்கியா, இந்த அம்சோக்தி அம்சம் ஜீவனானவன் எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கான் அப்படின்னு சொல்றதானது அமுக்கியமாயிடும், முக்கியார்த்தத்தை அதுக்கு வராது. ஏன்னா சஹி நிபுணதியாம், நிபுணதி அதாவது நல்ல மகா மேதாவிலாசத்தோடு கூடினவா இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் அந்த அம்சோக்தி ஆனது ஜீவனானவன் அம்சோக்தி அம்சம்ன்றதானது, அம்சம்ன்றதானது ஏக வஸ்து ஏகதேசம், ஒரே வஸ்துவில ஏகதேசமா இருக்கக்கூடிய அம்சம் விசேஷமா இருக்கிறது, விசேஷமா இருக்கிறது, விசேஷமா இருக்கிறதோ அதான் அம்சம், விசேஷமா இருக்கிறது அம்சம் இல்லை. ஏன்னா பெருமாளே சொல்லிட்டார் மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, இதில் சேர்க்கிறேன் என்னுடைய அம்சம் தான் இந்த ஜீவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா அங்க இருக்கு, அதை கொண்டுதான் ஏத்துக்கணும் இங்க. அதனால அம்சோக்தி அமுக்கியா அது தோஷம். அப்படின்னா அம்சத்துவன்னு அம்சம்னா என்ன அர்த்தம், சஹி நிபுணதியாம் ஏக வஸ்து ஏகதேசம், ஒரு வஸ்துல இருக்கக்கூடிய ஏகதேசம் ஒரு பகுதி அதுதான் அம்சம். தஸ்மாத் ஜீவக, அந்த காரணத்தினால இவன் ஏக வஸ்து ஏகதேசத்துல ஒரு வஸ்துவில ஏகதேசமா இருக்கான், அதாவது விசிஷ்டமான வஸ்துவில இவன் விசேஷமாக இருக்கிறான். விசிஷ்டே பகவதி, எம்பெருமானோட சேர்ந்த ஜீவன், எம்பெருமான் விசேஷமாகவும் இவன் விசேஷமாக இருக்கிறதுனால இவன் அம்சமா இருக்கான். அது எப்படின்னா குணவசு, ஒரு கல்யாண குணம் இருக்கு குணம், அந்த குணத்துக்கு எப்படி பெருமாளுக்கு விசேஷமாக இருக்கோ பிரகார தத் பிரகார பகவத் பிரகார, பகவானுக்கு பிரகாரமா இருக்கான் அந்த மாதிரியான அம்சம். ஒரு குணம் எப்படி அம்சமா இருக்குமோ விசேஷமா இருக்குமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு ஜீவனானவன்
விசேஷமாக பிரகாரமாக அம்சமாக இருக்கிறான் அப்படின்றதுதான் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டது. அதனால இந்த விசேஷ சேஷ்டி பாவம் முக்கியம். இது பொய்யானது அல்ல, அத்வைதிகள் சொல்ற மாதிரி பொய்யானது அல்ல. இப்ப சொன்ன துவைதபக்ஷம் சொன்ன மாதிரி இது உபச்சாரமும் அல்ல, உண்மையான பட்சம் இது. இந்த பட்சத்துக்கு விருத்தம் சொல்லக்கூடாது. காரணம் நாங்க என்னவோ கல்பிக்கிற இது ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு உபநிட சொல்லிடுத்து, அதனால அப்படியே ஏத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி. இந்த மாதிரி அத்வைத கண்டனம் எப்படி மூணு ஸ்லோகத்தினால பண்ணப்பட்டதோ அந்த மாதிரி துவைத கண்டனம் அதுவும் இது மாதிரி பண்ணப்படாது இந்த ஸ்லோகத்தினால. இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரியும். மேரோரம் சக்கிரீட பிரபுதிருதி நயான் நித்ய பின்னேம்சதோக்தி சாஜாத்யால்பத்வமூலா கமயது முச்சிதேதி ஆகமாசன்னபக்ஷே அம்சோக்தி ஸ்யாத் அமுக்யா சஹி நிபுணதியாம் ஏகவஸ்வேகதேசாம் தஸ்மாத் ஜீவோ விசிஷ்டே பகவதி குணவத் தத்ரகாரோம்சோக்தா கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.